பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரத்தில் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டார். முதலமைச்சரின் பிரச்சார நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் 86 இடங்களில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர், தோல்வியின் மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி. முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் எந்த வேலை வாய்ப்பும் வழங்கவில்லை என்றார். ஆனால் அதிமுக ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடியது போல் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என குறிப்பிட்ட முதலமைச்சர், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதி உதவி உறுதியாக வழங்கப்படும் என்றார். உள்ளாட்சி தேர்தலை நடத்த மனமில்லாம நாட்களை கடத்திக்கிட்டு போன ஆட்சிதான் அதிமுக ஆட்சி. உள்ளாட்சி தேர்தலை நடத்தினா திமுக வெற்றி பெற்றுடுவாங்க. அவர்கள் வெற்றி பெற்று வந்தா அதிமுகவோட ஊழல்களை ஆதாரங்களை அம்பலப்படுத்துவாங்க என்று அஞ்சி நடுங்கி உள்ளாட்சி தேர்தலையே நடத்தாம வச்சிருந்த ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி அவரை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். சுண்ணாம்பு பவுடர் வாங்குறதுலிருந்து பினாயில் வாங்குற வரைக்கும் ஊழல் செஞ்ச கரைபடைந்த கைகளுக்கு சொந்தக்காரர். இந்த குற்றச்சாட்டுக்கு அன்றைக்கு அமைச்சராக இருந்த வேலுமணி பதில் சொல்லல. ஆனால் சொல்லக்கூடிய காலம் ரொம்ப தொலைவில் இல்லை. அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு என்பது ஊழலுக்கு அளிக்கக்கூடிய வாக்கு, லஞ்ச லாவணியத்துக்கு அளிக்கக்கூடிய வாக்கு, அராஜகங்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்கு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை அதை வேடிக்கை பார்த்து கல்லூரி பெண்களை கதற விட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச் சூட்டில 13 பேரை கொண்டது அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில போலீஸையும் விட்டு வைக்கல. உதவி ஆய்வாளர் வில்சன் கன்னியாகுமரியில அதிமுக ஆட்சியில் தான் அவரும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓட வச்ச மாதிரி பழனிசாமி பேசுறாரு. இப்போ மகளிர் உரிமை தொகையான மாதம் 1000 ரூபாயை வழங்க போறோம். இந்த ஸ்டாலின் ஒரு வாக்குறுதியை கொடுத்தா அதை நிச்சயம் நிறைவேற்றுவான்.